நினைவுன்றது அடிப்படையில் ஒரு எடுத்துரைப்பு என்று சொல்லிவினம் அதாவது நிகழ்காலத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு கடந்த காலத்தை தான் நாங்கள் நினைவு என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது முன்னிலைப்படுத்தப்பட்ட கடந்த காலம் என்றது குறித்த ஒரு நபர் அல்லது சமூகத்தின் சமூக இருக்க நிலை சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் என்றதிலிருந்து உறுப்பெற்ற ஒரு டிஸ்கோஸ் ஒரு கருத்தாடல் என்று பார்க்கலாம் அது கடந்த காலம் தொடர்பான நினைவுகளாலும் நினைவூட்டல்களாலும் அல்லது கடந்த காலம் தொடர்பான மரத்தலாலும் மரக்கடிக்கப்படுதல்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த காலத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட எண்ணங்களால் அது உருவாகி இருக்கு என்ற வகையில் மேற்படி நினைவு என்ற கருத்தாடல் அடிப்படையில் ஒரு குறித்த நபர் அல்லது குறித்த சமூகத்தினுடைய கருத்து அடிப்படைகளை முன்னிலைப்படுத்துகின்ற அல்லது அந்த கருத்துக்களை மேலாதிக்க முடியதாக மாற்றுகின்ற ஒரு பொறிமுறையினுடைய ஒரு பொறுமையாக ஒரு ஃபினாமினாக பார்க்கலாம் அந்த வகையில் எல்லா நினைவுகளும் நினைவு கூறுதல்களும் தாம் சார்ந்த கருத்துக்கள் அல்லது கருத்து நிலைகளை முன்னிறுத்துதல் பிற கருத்துக்களை அதனூடாக சவாலிடுதல் அல்லது மறுதளித்தல் அல்லது பிற நினைவுகளுக்கு எதிரடியான நினைவுகளை உருவாக்குதல் என்ற பலவேறு பரிமாணங்களால் ஆனவை அந்த வகையில் நினைவுகள் என்பது ஒரு போட்டியிடும் களம் என்று கூட ஒரு கன்டெஸ்ட் ஸ்பேஸ் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அடிப்படையில் நினைவு ஒரு பழக்கம் என்று சில உளவியலாளர்கள் சொல்லிவினர் அந்த பழக்கம் இன்னொரு வகையில் ஒரு சமூக உளவியல் நிலவரமும் கூட அதாவது ஒரு கண்டிஷன் அதாவது ஒவ்வொரு படைப்பாளியும் ஒவ்வொரு தனிநபர்களும் அவரவர் சார்ந்த நினைவுகளாலும் அந்த நினைவுகளை உருவாக்கின நிலவரங்களாலும் கட்டுப்படுத்தப்படுபவர்களாக அல்லது அந்த நினைவுகள் அவற்றின் ஆதிக்கங்களினால் உருவாக்கப்படுபவர்களாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது படைப்பாக்க செயற்பொறிமுறைக்கும் நினைவுகளுக்கும் இடையில் மிக ஆழமான தொடர்பு இருப்பதையும் அந்த தொடர்புகள் பல்பரிமாணம் முடியனவாக இருக்கின்ற ஒரு அடிப்படையை கொண்டிருப்பதையும் காண்கின்ற அதே வேளை அவை தெரிவு செய்யப்பட்டவை அந்த தெரிவு செய்யப்பட்டதை முன்னிறுத்துவதை அடிப்படையாக கொண்டவை என்ற வகையில் ஒரு வகையான ஆதிக்கம் செலுத்துதல் அல்லது ஆதிக்கத்துக்கு சவாலாக இருத்தல் என்கின்ற பரிமாணங்கள் ஊடாக நினைவு ஒரு அரசியல் பிரஜையாக அரசியல் பரிமாணமுடைய ஒரு விடயமாக மேற்கிழமை வர்றதை நாங்கள் நடைமுறையில் பார்க்குறோம் ஆகவே நினைத்தலும் மறத்தலும் நினைத்தலும் நினைவு கூறுதலும் மறத்தலும் மரக்கடித்தலும் என்கின்ற ஒன்றோடொன்று இணைந்த இந்த செயற்பொறிமுறை என்பது ஒரு சமூக இருக்க நிலையின் பாற்பட்ட நிலவரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரதிநிதித்துவமாக இருக்கிறத கலைப்படைப்புகள் காட்டுகின்றன எதை நான் மறக்க அஞ்சுகிறேனோ எதை நான் மறக்க மறுக்கிறேனோ எதை நான் மறுபடி மறுபடி சொல்ல விரும்புகிறேனோ அங்குதான் என்னுடைய நினைவின் விதைகள் உள்ளன என்று ஒரு கவிதை எழுதுபவனாக நான் உணர்கிறேன் அங்கிருந்துதான் என் கவிதைகள் புறப்படுகின்றன அதனால் கவிதைகள் நினைவின் கூடாரங்களிலிருந்து புறப்படுகின்ற சொற்களினுடைய பயணங்களாக சொற்களினுடைய சஞ்சாரங்களாக பிரதித்துவங்களாக மாறுகின்றன என்பது என்னுடைய எண்ணம் கவிதைக்கு மட்டுமன்றி எந்த ஒரு கலைப்படைப்பும் நினைவுகளிலிருந்து இருந்து புறப்பட்டு செல்கின்ற ஒரு படைப்பாக்க பயணங்கள் தான் ஆகவே கலை என்பது அதன் அடிப்படையில் நினைவுகளினுடைய வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்ல முடியும் இந்த நினைவுகள் ஒரு சில பொழுதில் தனி மனிதனுடைய தனி வாழ்க்கை அனுபவங்களின் நினைவுகளாக சில வழக்கைகளில் அவன் சம்பந்தப்பட்ட சமூக கூட்டு நினைவுகளினுடைய அடிப்படையில் இருந்து கிளம்புவனவாக காணப்படுகின்றன சில வேளைகளில் அந்த குறித்த தனிமனித நினைவுகள் மரவளமாக பொது நினைவுகளாகவும் கூட்டி நினைவுகளாக இருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம் ஆகவே படைப்பென்பது தனிமனித கூட்டு அனுபவங்களுக்கு இடையில் நிகழ்கின்ற பயணப்பாதையில் சித்திக்கின்ற நினைவிட இத்தொக்தலின் அடிப்படையில் இருந்து எழுந்து வெளிவருகின்ற ஒன்றாக காண முடியும் ஒரு மனமும் பல மனங்களும் படைப்புகளில் நினைவுகளை பகிர்கின்றன படைப்பாளியாகவும் வாசகனாகவும் இந்த ஊடாட்டம் இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் நிகழ்கிறது ஒரு நினைவால் பல நினைவுகள் தூண்டப்படுகின்றன நினைவுகளே பல வேளைகளில் மனிதர்களை இணைக்கின்றன எங்களை போன்ற இழப்புகளால் நிரம்பியுள்ள இழப்புக்களை தாங்கி இழப்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சமூகங்களில் இந்த இழப்புகளின் நினைவுகளே ஞாபகங்களே படைப்புகளை உருவாக்குகின்ற அந்த படைப்புகளுக்கு ஊடாக அந்த மக்கள் கூட்டத்தை இணைக்கின்ற ஒன்றாக மாறுகின்றனர் இங்கே படைப்புகளில் பயணப்படும் நினைவுகள் என்பது குறித்த சமூகத்தை இணைக்கின்ற அவர்களினுடைய கூட்டு மனநிலையை பகிர்கின்ற கொண்டு கொடுத்து எடுக்கின்ற ஒன்றாக உருமாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான ஒரு பகைப்புலத்தில் கவிதை என்பது நினைவு அல்லது ஒரு ஞாபகத்தினுடைய உருவாக மாறுகிறது அவ்வகை உருமாற்றம் கவிதை என்பதை எடுத்துச் செல்லத்தக்க கைமாற்றத்தக்க பல்வேறு பிரதிகளாய் கொள்ளத்தக்க அல்லது பல்வேறு பிரதிகளாக ஆக்கத்தக்க வளமைக்கு புறம்பான ஒரு நினைவு சின்ன உடலாக மாறுகிறது அந்த வகையில் கவிதையையும் நாங்கள் ஒரு நினைவுடலாக மானுமெண்டல் பாடி ஆக பார்க்க முடியும் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் எழுத தொடங்கினேன் அதற்கு பத்து வருடம் கழித்து ரெண்டாயிரமாம் ஆண்டில் என்னுடைய முதலாவது கவிதை தொகுப்பு பதங்குகுளி நாட்கள் வெளியாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் என்பது ஈழத்து இனமுரண்பாட்டு பின்புலத்தில் ஆயுத மோதல்கள் உச்சமடைந்து மக்கள் ஏவுகணைகளுக்கும் பீரங்கிகளுக்கும் விமான வீச்சுகளுக்கும் இடையில் வாழுகின்ற ஒரு காலமாக அதனால் பதங்கு குழிகள் என்பது ஒரு நிர்பந்தமான வாழிடச் சூழலாக மாறிப்போன காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கிராமங்கள் கிராமங்களாக மக்கள் புலம்பேர்தல் இடம்பெயர்தல் ஆகியவற்றை சந்திக்கிறார்கள் இந்த ஊருழப்பு மற்றும் பதங்கு குழி அனுபவங்களுடைய தொகுப்பாக இந்த முதலாவது தொகுப்பு உருவாயிற்று நாம் அறிந்த அறியாத கிராமங்கள் அவை வெறிச்சோடின சனங்களற்ற கொடுநிலமாய் மாறி உருக்கட்டு போன கிராமங்கள் பற்றிய ஒரு கவிதை உன்னுடைய மற்றும் என்னுடைய கிராமங்களின் மீது ஒரு பாடல் எனக்கு தெரியாது ஒரு ஆர்ப்பரிக்கும் கடலோரமோ அல்லது வனத்தின் புறம் ஒன்றிலோ உன் கிராமம் இருந்திருக்கும் பெரிய கூலாமரங்கள் நிற்கின்ற செம்மண் தெருக்களை வசந்தத்தில் வந்தமருந்து பாடும் உன் கிராமத்து குருவிகளை எனக்கு தெரியாது மாரிகளில் தெருவோரம் கண்மலரும் சின்னஞ்சிறிய பூக்களை நீள இரவுகளில் உடுக்கொலித்து நீ பாடிய கதைகளை நிலவு கண்ணையரும் உன் வாவிகளை நான் அறியேன் காற்றும் துயர்படுத்தும் இவ்விரவில் நானும் நீயும் ஒன்றறிவோம் ஒரு சிறிய அல்லது பெரிய சிடுக்குவாட்டு மேடு போலாயின நமது கிராமங்கள் அலைபாடும் எங்கள் கடல் எல்லாம் மனித குருதி படர்ந்து மூடியது விண்டவன மரமிழுந்த வனமெல்லாம் மனித குரல்கள் சிதறி அலைய சதைகள் தொங்கு நிலையாயிற்று முற்றுகையிடப்பட்ட இரவுகளில் தனித்து விடப்பட்ட நாய்கள் ஊழையிட முந்தையர் ஆயிரம் காலடி பாவிய தெருவெல்லாம் புல்லழுந்து மூடியது நானும் நீயும் இவை அறிவோம் இறந்து போன பூக்களை கைவிடப்பட்டு போன பாடலடிகளை நினைவுகூரப்படாத நினைவு கணங்களையும் அறிவோம் ஆனால் கருகி போன புற்களுக்கு இன்னும் வேர்கள் இருப்பதை கைவிடப்பட்ட பாடல் சொற்களின் மூலத்துள் அமர்ந்திருப்பதை நீ அறிவாயா குருதி படர்ந்து மூடிய கடலின் ஆழத்துள் இன்னும் எங்களின் தொன்மைச் சுடர்கள் மூலத்திருப்பதை நீயும் அறியாது விடின் என்று அறிக ஓர் ஆயிரம் ஆண்டுகளோ கிடந்த பின் ஒருநாள் சூரியன் எழுந்து புலர்ந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் வலிகாமம் மேற்கில் இருக்கும் என்னுடைய தாயாருடைய கிராமம் ஒரு இராணுவ நடவடிக்கையின் போது சனங்களற்ற மாறியது சிறுபராய நினைவுகளால் மூடப்பட்டிருந்த அந்த கிராமம் என்னுடைய கவிதையில் இவ்வாறு மாறியது கைவிடப்பட்ட கிராமம் பற்றிய பாடல் இங்கேதான் கசப்பானதும் உல்லாசமானதுமான என் பாலிய காலத்தின் நினைவுகள் கலந்துள்ளன இதோ இந்த வரிகளை எழுதும் நடு இரவில் சனங்களற்ற உன்னுடைய வீடுகளை திருக்களை நினைத்து நான் பார்க்கிறேன் சொல்ல முடியாத பிரிவின் துயரால் மனம் சஞ்சலப்படுகிறது போற்றுதற்குரிய முன்னோர்களின் சிறிய கிராமமே மாயக் கனவுகளை ஊதியெழுப்பும் முன்னுடைய வயற்கரைகளை வைகோற்போர்கள் நிறைந்த முற்றங்களை நினைத்து பார்க்கிறேன் பனங்கூடல்களின் அருகே அமர்ந்த பாட்டனின் பழம்பெரும் வீடே உன்னோடு கழித்த விடுமுறை நாட்கள் நினைவு தெருவில் நடுகல்லாய் அமர்ந்திருக்கிறது ஒரு முதிய பெண் பெருங்குரலில் பழங்கதை சொல்லி அழுகின்றாள் தூர்ந்து போய் ஐதீகங்கள் மண்டிக் கிடக்கும் உன்னுடைய கேணிகளில் நினைவின் ஆழ அடுக்குகளுக்குள் இழுத்துச் செல்கின்ற பூர்வீக தெருக்களில் பித்தாய் மனம் பற்றி அலைகிறது எங்கே நீ தெய்வங்கள் உள்ளுரைந்த உன்னுடைய முதுமரங்கள் எங்கே நொந்தலிலா முகில்களுக்குள் முகம் புதைத்து விம்முகிறது விழி திறந்து இரவு கடலில் எரிகின்ற சூழ் விளக்குகளை விழா நாள் தெருக்களில் ஓயாது முழங்குகின்ற பறைகளின் ஒலிகளை காற்றை பிடித்து உலுப்பி எழுகின்ற மூதாதையரின் பாடல்களை வாழ்வுனையில் உயிர் துடிக்க இழந்துதான் போனோமோ யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நத்தார் ஸ்தோத்திரம் சுவாமி கூரை பெயர்க்கப்பட்ட வீட்டிலிருந்து எனது ராக்கால பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும் இவருடம் நீர் பிறந்தபோது அடைக்கப்பட்டிருந்தன தேவாலயங்கள் கைது செய்யப்பட்டிருந்தது நள்ளிரவு மணியோசை மறதளிக்கப்பட்ட புனித இரவில் மெத்தலினா அழுதாள் புலம்பினாள் மன்றாடினாள் தன் தலைமுறைகளுக்காக தீனமான தாயின் குரலின் கீழ் குருதி விளக்கற்ற கரிய தெருக்களில் பவித்திரமான அவளது கண்ணீர் ஊரடங்கிய இரவில் பிதாவே நீர் பிறந்தபோது அந்நியராயிருந்தோம் எங்கள் நகரில் மந்தைகளாக நடத்தப்பட்டோம் எங்கள் முற்றங்களில் எங்களுடைய கிராமங்கள் கொள்ளையிடப்பட்டன வரலாற்றின் பரப்பிலிருந்து துடை தெரியப்பட்டன அவை அவமானப்படுத்தப்பட்டது வெற்றி பிரகடன கூச்சல்களால் எனது பட்டினம் பிதாவே சிதறி போனார்கள் குரல்கள் கைப்பற்றப்பட்ட சனங்கள் எல்லாம் வெறிச்சோடியுள்ள வீடுகள் தேவாலயங்களின் வழிகளிலெல்லாம் உதாசீனம் செய்யப்பட்ட அவர் துயரங்கள் சேவல் கூவதற்கு முன்பாக பேதுரு எல்லாவற்றையும் பன்முறை மறதளித்தான் பிதாவே சிறைபிடிக்கப்பட்ட நகருள் என்றாலும் நீர் பிறந்துள்ளீர் குருதியாராத நிலத்தில் நித்திய மோனத்தில் சரபு கவிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியாயிற்று இலங்கையில் உள்நாட்டு போரின் இறுதிக்கட்ட நினைவுகளாலும் நிகழ்ச்சிகளாலும் உருவாகிய மனக்காயங்களை பின்தொடரும் இந்த கவிதை தொகுப்பு உடற்காயங்கள் ஆராத புண்கள் அழுகும் தசைகள் குருதி சீழ் அவற்றில் நெளியும் புழுக்கள் வலி அங்கவீனம் இறப்பு இழப்பு ஓலம் ஆகியவற்றால் பின்னப்பட்டது இந்த கவிதை நூலின் உள்ளடக்கமானது இலங்கையில் இறந்தவர்களது நினைவாக அவர்களுக்கு செய்யப்படும் முப்பத்தி ஓராவது நாள் சடங்கில் வெளியிடப்படும் கல்வெட்டு நூலை பற்றிய நினைவை சமாந்தரமாக கிளற்றிய போது அதன் பேரும் அதன் உடலும் சரமகவிகள் அல்லது நிலவஞ்சலி அல்லது கல்வெட்டு நூல்களை அடியொற்றி உருவாக்கப்பட்டது சரமகவிகள் தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளினுடைய சுற்று வட்டாரத்தில் செம்மணியில் காணாமல் போன பலரை குறித்த சில கவிதைகள் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய ஒரு மாணவரும் என்னோடு கூட படித்த நண்பரும் கூட காணாமல் போயிருந்தனர் அவர்கள் குறித்தும் அந்த காலகட்டத்தில் இந்த பிராந்தியத்தில் இருந்து காணாமல் போனவர்கள் பற்றியும் நினைவுகூறும் கூறும் கவிதைகளிலிருந்து சில கவிதைகள் செம்மணி ரெண்டு மூன்றாவது வெள்ளி நள்ளிராவைக் கடக்கையில் திரும்பினாள் மரியை யாருக்காவது தெரியுமா பட்டினங்களுக்கு இடையில் நெட்டுயிர்த்து நீண்டது அவள் ஆடை சீடர்கள் இல்லை அயலார் இல்லை உற்றார் இல்லை பகையாரும் இல்லை காற்றுறைந்த கரிய புற்களை தகட்டு நீரில் செத்துச் சிதம்பிய நிலாவை அவள் கடந்த பின்னால் எழுந்தது யுகங்களை நடுவால் பிணக்கும் ஒரு பிலாக்கணம் செம்மணி மூண்டு பகலிரவாய் பெருக்கெடுத்தது இரத்தம் கன்னியானாள் மகள் மனவாட்டிக்கும் விதவைக்கும் இடையில் ஒரு இருந்தால் தாய் குரல் கொடுத்தால் மறுகுரல் தர யாருமற்ற ஒற்றை பெண்கள் முற்றுற்றன பதினேழு முழு வருடங்கள் காத்திருந்த கண்கள் தூர்ந்தன உப்பாய் போன தந்தைக்காய் ஓர் விளக்கை ஏற்றி வை என கூற முடியவில்லை என்னால் பேராடை காரிலும் கரிய முடிவடையாத குகைபோல் நீண்டு திரண்ட இந்த பேராடையை தீயாலும் வலியாலும் பின்னப்பட்ட காலங்களின் பேரடுக்கினை நினைவுகள் உக்கியும் முளைத்து ஊறும் இந்த பாசி துளையை நீக்க முடியாத நாள் தலைமுறைகளின் விதிரேகைகள் ரேகைகள் புடைத்த இந்த தணல் ஆடையை சீழும் இரத்தமும் உறைந்து படிந்து கிழிந்த இந்த ஊலச்சட்டையை யாரும் பூனத்தயங்கும் நூற்றாண்டுகளின் முள் அங்கியை கண்ணீராலான இந்த நீருடலை நீங்க முடியுமா என்ன வேர்விட்டோடி தேகத்தின் மேற்பிணைந்த இன்னொரு தேகத்தை காயங்களின் பெருங்குடலையை தேகத்தை துளைத்து உயிர்மேட்டில் ஒட்டி கிடக்கும் இந்த பேராடையை உலகத்தால் தள்ளி தாழிடப்படும் தீட்டுச் சட்டையை நீங்க முடியுமாயின் என்னையும் நான் நீங்கிச் சென்று மறைவேன் கூட்டு நினைவுகள் போலவே அவற்றின் கிடையே ஊடாடுகின்ற தனிமனித நினைவுகளும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றன தலைப்படப்படாத காதல் கவிதை எவ்விதம் முடிந்தன அந்த நாட்கள் விரகமும் தாபமும் மூடிய மாலையும் முற்றிலா காத்திருப்பு தெருவும் ஹிங்னம் சென்று மறைந்தன நெடுமூச்சுடலும் வெப்பமேறி கனன்ற நூறு முத்தங்களும் எவ்விதம் உலர்ந்தன அத்திசையிலும் இத்திசையிலுமாய் எவ்விதம் நடைபிரிந்தன பயணங்கள் இதயத்தை கீறும் மாறாவலி எங்கும் காய்ந்து மறைந்து போனது ஆயுளின் நடுச்சந்தையில் நிற்கின்றேன் ஆண்டுகள் பலகழிந்து தோன்றுகிறாய் கணத்தில் தோன்றி மறைகிறது மறுபடி அதே நெருப்பு நடுக்கடலில் துடுப்பற்ற படகில் தனித்து போனேன் என்னுடைய மூன்றாவது தொகுப்பு அம்மை ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியாயிற்று அம்மை அதுவும் யுத்த நினைவுகளினுடைய ஒரு தொடர்ச்சி தான் யுத்தத்தில் இழக்கப்பட்ட பரிதபிக்க விடப்பட்ட பெண்களினுடைய கதைகளால் அது பின்னப்பட்டிருக்கிறது இந்த நூலின் பல புராண இதிகாச கதாபாத்திரங்கள் உள்ளூர் கதாபாத்திரங்களுடன் தம்மை பகிர்கின்றன உள்ளூர் பெண்களினுடைய இழப்பும் நெருப்பும் புராண கதாபாத்திரங்களின் மேலேற்றி வாசிக்கப்படுகின்றன புராண கதைகளில் சாவித்திரி மரணமடைந்த தன் கணவனை தேடி யமலோகம் வரைக்கும் செல்கிறாள் என்னுடைய கவிதை தொகுதியிலும் சாவித்திரி கிளம்பி செல்கிறாள் சாவித்திரி தொலைமலைகள் பாதாள அகழிகள் தீ எரித்த வயல்கள் பிணம் சிதைந்த பல பல நிலங்கடந்தாள் மலை கடந்து வெயில் கடந்து ஆண்டுகள் பல கடந்து சுருண்ட முட்கம்பி வேலிகள் கடற்தடுப்புகள் உருமறைத்த பெருங்குடிப்பரப்புகள் தாண்டி ஆயிரம் ஆயிரம் நாதியற்ற மனிதரோடு சேர்ந்தும் தனித்தும் பசியும் இருளும் மறந்து அடவி கடந்து தெற்கே மிக தெற்கே போனாள் இன்னுயிரே எனும் தன்னுயிர் நிகர்ப்பினும் மேலான பேருயிரே எனும் கணவன் உயிர் வேண்டி போனாள் போனாள் முடிவின்றி போனாளே போனாள் சுபத்திரை அபிமன்யுவினுடைய தாய் அபிமன்யுவை யுத்தத்தில் இழந்தாள் இங்கே அபிமன்யு சுபத்திரை மறுபடி வருகிறாள் சுபத்திரை பதிமூன்றாம் நாளிரவு பிணங்களால் நிரம்பியது வெள்ளிகள் காலித்து பேரிரச்சில் அடங்கிய களத்தில் அவள் தொகில் மட்டும் ஏறெடுத்து படப்படுத்தது யாரையும் அவள் பார்க்கவில்லை யாரையும் அவளுக்கு தெரியவும் இல்லை கண்ணீரை அவள் இழந்திருந்தாள் கொத்து விளக்கு சிறுசுடர்கள் காற்றுப்பட்டு உடல் அசையும் சித்திர விதானத்து மலரணையில் அல்ல அல்ல சுருள் நடுங்குழல் திரைப்பரவி குருதியொட்ட பெருத்தட கண்கள் இமை மூட அபிமன்யு மரண உடல் கண்டாள் கண்டாள் வேறதையும் கண்டாள் இழள் திரையறைந்தாள் மார்பறைந்தாள் பாவி ஐயோ என்று வயிறறைந்தாள் என்னுயிர் நிகர் கரு நெய்தலே எனும் அவள் குரலால் மூலகு ஆடிற்று அம்பரா தூளிகள் சிதறி பறந்தன அவள் சிற்றுடல் சுருண்டெழுந்து விண்ணேறி பத்மவியூகத்தில் வெழுதபோது இருள் உச்சியை அடைந்தது உத்தரை அபிமன்யுனுடைய மனைவி உத்தரை தோட்டத்தில் செந்தாள் குடலையில் நிலா சொரிந்திருக்க கண்டாள் தொலைவில் காவலரன்களின் தீநாக்குகள் புலிகளாய்த் புலிகளாய் தெரிந்தன பேரமைதி அச்சமூட்டியது சிதிலமடைந்த மாளிகையின் நெடுந்தோங்கிய நிழல்களை பார்த்தாள் எப்போதும் பிடிவாதமாய் முன்சரியும் குளற்ற்றைகளை பின்தள்ளியபடி எப்போதும் போல அவன் தோன்றுகின்றானா என பிரிமூச்சு விட்டாள் கூட்டம் கலைந்து விட்டது கூடத்து கண்ணாடியில் அவளை அவள் பார்த்தாள் விராடனின் கனவே அபிமன்வியின் பேரழகியே நீ அல்ல இது யாரோ வேறு யாரோ அஸ்தினாபுரத்து இளம் விதவைகள் கூட்டத்தில் உருத்தி அருற்றியபடியே வெளியே பார்த்தாள் வெறிச்சு ஓடிய தெருக்களில் யாருமே இல்லை உத்தரையின் தாய் சுதேஷனா அபிமன்யுவின் மாமியார் சுதேஷனா பரந்து விரிந்த கூடங்களில் தனித்தலைந்தாள் நட்சத்திரங்களின் வெற்றொளி மீது தேய்ந்த நிலா மீது வெறுப்பு கொண்டாள் பனி அவள் துயர் மீது விடாது பெய்தது பைத்தியமானாள் நெடுமலைகளின் நடுவே அனாதியாக கிடந்தது அவளது நாடு மருகன் மூத்தோன் இளவல் யுத்தம் முடிகையில் கைம்பண்ணான சேனைகள் இல்லை பிதரர்க்கு படையல் இல்லை சாவு பாடல் இல்லா பேரமைதி விதவை மகள் விதவை தாய் விதவைகளின் பெருந்தேசம் கோசினி நதியில் யுகங்கள் புரண்டன பிணங்கள் மிதந்தன நடந்தாள் நீர்க்கரை நடுவழி துறந்தாள் கீழே மலச்சிகை புறா புகாரிடையே சிந்திப்புள்ளொன்று தோன்றியல கண்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் போராளிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இடையில் யுத்தம் நிறுத்த வேண்டியும் கைது செய்யப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்க வேண்டியும் கிழக்கு மாகாணத்தில் அன்னை பூபதி என அணைக்கப்படும் பிள்ளை பூபதி பட்டினியாயிருந்து உயிர் துறந்தார் திருமதி பிள்ளை பூபதி வயிறு உல உலர்ந்து உதடுகள் பிளந்தன உடல் நீர் பெருக்கு காய்ந்து கொண்டன தேகப் பிணைச்சல்கள் நெருப்புண்டு தீந்த தோல் நினைவுகள் ஈடாடின புதல்வரை கேட்டால் தாய் யுத்தத்தை ஒடிக்கக் கேட்டால் தாய் முப்பது நாட்கள் அவரே அவர் உண்டார் அடைபட்டு கிடந்த பாதையில் உயிரல்லா அவருடலை பொயில் புதைத்தபோது புதைப்பட முடியா அவரது மரணம் வரலாற்றின் இரவா பக்கங்களில் சாட்சியமாயிற்று அம்மையிலிருந்து இன்னொரு அம்மை தேவமாதா வியாகுலமாதா கிடி கொட்டி மின்னல் அந்த வீரிட ஒன்பதாம் மணி காலிக்கையில் இருள் உண்டாயிற்று திரைச்சீலைகளில் நெருப்பு உண்டாயிற்று பெருவாள் ஊடுருவி அவள் தேகமெல்லாம் ஊடறுத்து கிளிக்க சொல்வற்றி கண்ணீரானாள் தாய் காற்றடைத்த துப்பட்டி விண்ணுக்கும் நிலனுக்கும் இடையில் வெண்புகையாகியது இன்னும் வெப்பம் ரங்கா புதல்வன் உடல் தாங்கி செந்நீர் கொட்டு இதயமானாள் தாய் முள்புடி புதைந்த சிரசு பள்ளம் மூடி ஆணி சென்ற கைகால் துளை பொத்தி விக்கித் துக்கித்தாளே தாய் அனைத்து பரிமளத் தைலங்களால் அவன் சாவுடல் தீண்டி முற்றுரா புன்னடைந்தாளே தாய்